வணக்கம் மக்களே, இன்னைக்கு சூப்பரான ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியோட தாங்க வந்திருக்கேன். இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லைங்க, இது வந்து உங்களுடைய லைஃபே மாற்றக்கூடிய ஒரு ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இது. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபிளிப்கார்ட் ரன்அவே அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வருஷம் வருஷம் ஃபிளிப்கார்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபிளிப்கார்ட் ரன்அவே சீசன் 3 அப்படின்றது இந்த ஒரு ப்ரோக்ராமுடைய ஒரு இனிஷியேட்டிவா இருந்துட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இது வந்து யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விமென்ஸ் டே வருது இல்லையா மார்ச் 8ஆம் தேதி, அதை முன்னிட்டு ஏர்லி கெரியர் ப்ரோக்ராம் ஃபார் விமென் இன்ஜினியர்ஸ் இன் செகண்ட் இயர், அதாவது 2025ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் முடிக்க போற லேடிஸ்க்கு, அதாவது கேர்ள்ஸுக்கு இந்த ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி விமென்ஸ் டே ஸ்பெஷலா ஃபிளிப்கார்ட் நிறுவனம் அறிவிச்சிருந்திருக்காங்க, சரிங்களா? இந்த மாதிரி ரெகுலரா ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கு டெய்லி போஸ்ட் பண்றதுக்கு. ஸோ பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க சொல்லியிருந்தேன்ல, இங்க பாருங்க, ஃபிளிப்கார்ட் ரன்அவே சீசன் 3 அப்படின்றது அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக்கா ஒரு கோடிங் சேலஞ்சுன்னு தாங்க சொல்ல முடியும். இப்பெல்லாம் கோடிங் சேலஞ்சஸ் மூலயமா நம்ம கொஞ்சம் ஹை ப்ரைஸோட நல்ல ஒரு சம்பளத்துக்கு நம்ம போய் ஒரு வேலைக்கு உட்கார முடியும். ஆவரேஜா ஒரு 6 லேக்ஸ் 7 லேக்ஸ் எல்பிஏ ஏர்ன் பண்றதுக்கு, லைக் அதுக்கு மேல நீங்க ஏர்ன் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய கோடிங் சேலஞ்சஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு லேர்னிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஏர்னிங்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரவுண்டு தான் இந்த ஒரு ஃபிளிப்கார்ட் ரன்அவே சீசன் 3 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆன்லைன் குவிஸ் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருந்திருக்காங்க. அது போக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ், என்ன பர்பஸ்க்காக இருக்கீங்க அப்படின்றது சப்மிட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருந்திருக்காங்க. அப்புறம் இன்டர்வியூ ரவுண்ட், இவ்வளோ தாங்க, இந்த ஒரு 3 தாங்க நடக்க போகுது. பட் இது வந்து சேலஞ்சிங்காக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஆன்லைன் குவிஸ் அப்படின்றது சொல்லியிருந்திருக்காங்க இல்லையா, இந்த ஆன்லைன் குவிஸுக்கு வந்து என்ன என்ன படிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பேசிக் கோடிங் ஸ்கில்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு பேசிக் கோடிங் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய ஸ்கோர்ஸ், நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க, அதில் வாங்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க, அதில் இருந்து தான் செலக்ட் பண்ணுவாங்க உங்களை, சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் வந்து 18ஆம் தேதி நடக்க போகுது, மார்ச் 18ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு நடக்க போகுது. அன்னைக்கு ஒரு நாள் தாங்க இந்த ஒரு குவிஸ் காம்படிஷன் நடக்க போகுது. ஸோ அப்படி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் அப்படின்றத சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ நீங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அது எனக்குள்ள சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 21 மார்ச் ஸ்டார்ட் பண்ணி 26ஆம் தேதி மார்ச் 26ஆம் தேதிக்குள்ள சப்மிட் பண்ணும் அப்படின்றது சொல்லியிருந்திருக்காங்க. அது போக யார் யார் இதுல செலக்ட் ஆயிட்டீங்களோ இமீடியட்டா ஃபிளிப்கார்ட் ஆஃபீஸ்க்கு நிறுவனத்துக்கு இன்டர்வியூக்கு அழைக்கப்படுவார்கள், ஓகேங்களா? இதனால உங்களுக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. சம்மர் 2023 இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே மாதிரி ப்ரீ பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. கெரியர் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டர்வியூங் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது போக ஆஃபர் லெட்டர் கிடைக்கும், இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்ன எலிஜிபிலிட்டி இதுக்கு, நான் என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விமென் தான் இது ஸ்பெசிஃபிக்காக. விமென் இன்ஜினியர்ஸ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க கிராஜுவேட்ஸ், 2025 பாஸ் அவுட் ஆக போறவங்க, இல்லப்பா நான் டியூவல் கோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா, தேர்ட் இயர் நீங்க பாஸ் அவுட் ஆகிறவங்களை, தேர்ட் இயர் பர்சியூ பண்ணிட்டு இருக்கவங்க, அதாவது கரண்டா தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபுல் டைம் கோர்ஸ்க்கு மட்டும் தான் எலிஜிபிள், கரெஸ்பாண்டன்ஸ்க்கு இதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக 8 to 10 இதை கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. அதுல வந்து உங்களுக்கு என்னென்ன இந்த டெஸ்ட் கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிசி பிளஸ் பிளஸ், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லைன்னா பைத்தன், இது எல்லாமே உங்களுக்கு தெரிந்திருந்தால் போதும், நீங்க வந்து இந்த டெஃபினட்டா இந்த ஒரு இன்டர்வியூவை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் டெட்லைன் 16ஆம் தேதி, குவிஸ் வந்து 18ஆம் தேதி, இதுக்கு அப்ளை பண்றதுக்கு 16ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணி ஆகணுங்க. ஸோ பிளீஸ் டூ அப்ளை ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் 18ஆம் தேதி குவிஸும் 18ஆம் தேதி தான், சப்மிஷன் ஆஃப் எஸ்ஓபி வந்து 26ஆம் தேதி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க.
சொல்லியிருந்திருக்காங்க. நிறைய இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அப்படின்றது சொல்லியிருந்திருக்காங்க. ப்ரீ பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ இது ரொம்ப முக்கியங்க. பிபிஐ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ப்ரீ பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ அப்படின்றதையும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றது ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் கொடுத்துருக்காங்க. இது வந்து டீட்டெயிலாக நான் இந்த லிங்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே, லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இங்கே ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அப்ளை பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இப்போதைக்கு வெறும் 9 days தாங்க லெஃப்ட் அவுட் ஆயிருக்கு. இமீடியட்டா அப்ளை பண்ணுங்க. கோடிங் சேலஞ்ச், ஸோ டீடைல்ஸ் வேணும், எஃப்ஏக்யூஸ் வேணும், எஃப்ஏக்யூ ஏதாவது ஒரு க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு படிக்கணும் வைக்கணும் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்களா, அந்த டேபை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு எஃப்ஏக்யூஸ் எல்லாம் நிறைய ஓப்பன் ஆகுது. நீங்க ஏதாவது கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, டெஃபினட்டா இந்த ஒரு க்வெஸ்சன்ஸ் எஃப்ஏக்யூ மூலமா அவங்களே ஆன்சர் பண்ணியிருந்திருப்பாங்க. உங்களுக்கு அது பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா மக்களே? ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.